வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பாத்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் ஞாயிறு எனும் ஊரில் உள்ள அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? சித்திரை மாத பிறப்பின் போது முதல் 7 நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் சொர்ணாம்பிகை மீது சூரிய ஒளி விழுகிறது. அந்த நாட்களில் சிவனுக்கான பூஜையை சூரியனே செய்வதாக ஐதீகம். எனவே அன்று உச்சிகாலத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதில்லை. சிவலிங்க பானத்தில் மன்னனால் வெட்டப்பட்ட தழும்பு இருக்கிறது. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. இங்கு தல புஷ்பமாக தாமரை இருக்கிறது. சூரியன் வழிபட்ட தலம் என்பதால் இவ்வூர் ஞாயிறு என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. சூரிய கிரகத்தின் பெயரிலேயே தலம் அழைக்கப்படுவது விசேஷம். அம்பாள் சொர்ணாம்பிகை சிவனுக்கு வலது புறத்தில் தனி சன்னதியில் இருக்கிறாள். இவளுக்கு முன்பு தனி பீடத்தில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. சுந்தரரின் மனைவி சங்கிலி நாச்சியார் இவ்வூரில் பிறந்தவர். புஷ்பரதேஸ்வரனை வழிபட்ட அவர் இங்கிருந்து திருவெற்றியூர் சென்று சிவசேவையில் ஈடுபட்டு பின்பு சுந்தரரை மணந்து கொண்டார். இவருக்கும் இங்கு சன்னதி இருக்கிறது. அம்மாவாசை மாசி மகத்தன்று சங்கிலியாருக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்படுகிறது. சூரியன் கண் தொடர்பான நோய்களை நிர்ணயிக்கும் கிரகமாக இருப்பதால் பார்வையில் குறைபாடு உள்ளவர்கள் இங்குள்ள சிவனையும் சூரியனுக்கு நெய்விளக்கு ஏற்றி வேண்டிக் கொள்கிறார்கள். மூலஸ்தானத்திற்கு முன்புள்ள மண்டபத்தில் சூரியன் புஷ்பரதேஸ்வரர் சன்னதியை பார்த்தபடி இருக்கிறார். இவர் எப்போதும் இங்கு சிவனை வழிபட்டுக் கொண்டிருப்பதாக ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம் துவங்கும் நாளான மகா சங்கராந்திரி அன்றும் தை பொங்கல் சிவன் சூரியனுக்கு விசேஷ பூஜை செய்யப்படுகின்றது. சூரியன் பிற கிரகங்களுக்கு தலைமை கிரகம் என்பதால் இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது. பிற கிரகங்களால் தோஷ பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அந்தந்த கிரகத்திற்குரிய நாட்களில் இவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிவித்து நெய் மற்றும் கோதுமையில் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். விநாயகர் தலையில் கிரீடத்துடன் தான் இருப்பார். ஆனால் இங்கு கிரீடம் இல்லாத விநாயகரை தரிசிக்கலாம். தந்தைக்கு மரியாதை செய்யும் விதமாக இவர் இவ்வாறு காட்சி தருவதாக சொல்கிறார்கள். இவரை பல்லவ விநாயகர் என்று அழைக்கிறார்கள். இவரிடம் வேண்டிக் கொள்ள பொருளாசை பதவி மீதான விருப்பம் குறையும் என்பது நம்பிக்கை. கண்ப மகரிஷி இங்கு சிவனை வழிபட்டு இருக்கிறார். இவருக்கும் இங்கு சிலை இருக்கிறது. பல் தொடர்பான நோயுள்ளவர்கள் இவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். கோஷ்டத்தில் யோக தட்சிணாமூர்த்தி யோக பட்டையுடன் காட்சி தருகிறார். காலபைரவர், கமல விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர் ஆகியோரும் இருக்கின்றனர். கோவிலுக்கு வெளியே சூரிய புஷ்கரணி உள்ளது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் மகள் சமுக்ஞாவை சூரியன் மணந்து கொண்டார். நாளுக்கு நாள் சூரியனின் வெப்பத்தன்மை அதிகமாகவே சமுக்ஞா தன் நிழலை உருவமாக்கி கணவரிடம் விட்டு சென்று விட்டாள். யமன் மூலமாக இதனை அறிந்த சூரியன் மனைவியை அழைத்து வர சென்றார். கிளம்பும் போது சிவபூஜை செய்தார். அப்போது ஒரு ஜோதி வானில் தோன்றி நகர்ந்தது. சூரியன் அதை பின்தொடர்ந்தார். அந்த ஜோதி இங்கு தடாகத்தில் பூத்திருந்த தாமரை மலரின் ஐக்கியமானது. அதிலிருந்து தோன்றிய சிவன் சூரியனுக்கு காட்சி கொடுத்து மனைவியுடன் சேர்ந்து வாழும்படி அருளினார். பின்பு சூரியனின் வேண்டுதலுக்காக இங்கேயே எழுந்தொருளினார். சூரியன் பூஜித்த லிங்கம் தாமரை மலருக்குள்ளேயே இருந்தது. பிற்காலத்தில் இப்பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னன் ஒருவன் இவ்வழியே சென்றான். அப்போது தடாகத்தில் இருந்த ஒரு தாமரை மட்டும் மின்னிக் கொண்டிருந்ததை கண்டான். அதை பறிக்க நினைத்தவன் நெருங்கிய போது தாமரை நகர்ந்து சென்றதே தவிர கையில் சிக்கவில்லை. ஆச்சரியமடைந்த மன்னன் தன் வாளால் அதை வெட்டவே ரத்தம் பீரிட்டது. இதை கண்ட மன்னன் பார்வை இழந்தான். வருந்திய மன்னன் சிவனை வேண்டினான். அவனுக்கு காட்சி கொடுத்த சிவன் கண் பார்வை கொடுத்ததோடு தான் அவ்விடத்தில் லிங்க வடிவத்தில் இருப்பதாக கூறினார். அதன்பின் மன்னன் தடாகத்தில் கரையில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினான். தாமரை புஷ்பத்தில் எழுந்தொருளியவர் என்பதால் சிவன் புஷ்பரதேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். இக்கோவிலின் மூலவர் புஷ்பரதேஸ்வரர், உச்சவர் சோமாஸ்கந்தர், தாயார் சொர்ணாம்பிகை பாலசுகாம்பிகை, தலவிருச்சம் நாகலிங்க மரம், தீர்த்தம் சூரிய புஷ்கரணி சிம்ம தீர்த்தம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4:30 முதல் இரவு 7:30 வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 1 மணி வரை நடை திறந்திருக்கும். இக்கோவில் சென்னை கோயம்பேட்டில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் ரெட்டில்ஸ் உள்ளது. அதாவது செங்குன்றம் சென்று அங்கிருந்து 13 கிலோமீட்டர் சென்றால் ஞாயிறு தலத்தை அடையலாம். 1 மணி நேரத்திற்கு 1 முறை மட்டுமே பஸ்கள் செல்கிறது. அருகிலுள்ள ரயில் நிலையம் பொன்னேரி, அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.